ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு சின்ன விஷயம் ப்ராக்டிக்கலாக நடந்ததை சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருந்தார். அவருக்கு எப்பயுமே வந்து பக்கத்தில் வைன் ஷாப்பில் வந்து நடக்கிற வியாபாரமும், காலையில் 6 மணிக்கு கடை ஓப்பன் பண்ண கூட்டமே இல்லை, அவன் 10 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆளுங்க வெயிட் பண்ணி அந்த ஷட்டர் சாவி வரையும் போட்டு திறந்து வியாபாரம் பண்ணிட்டு போகிறாங்க. சே, இது மாதிரிலாம் நம்ம வியாபாரம் பண்ணோம் அப்படின்னு அவன் எப்பவுமே சொல்லுவான். ஆனால் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்களே. கொரோனா வந்தது, நம்ம ஃப்ரெண்டும் 6 மணிலேருந்து 1 மணி வரையும் சொன்னால் எவ்வளோ விஐபிங்க ஃபோன் பண்ணுறாங்கப்பா. ஆனால் பெருமையாக தான் இருக்கேன், நம்ம பெண்டு நிமிந்துருது, ஒர்க்கர்ஸ் இல்லை. ஆனால் அப்போ தான் சொன்னான், பைன் ஷாப்பில் அப்படி கண்டினியூஸ் வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம கேஷ் இஸ் கிங் சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனால் உண்மையாக வந்து நிச்சயமாங்க, கொஞ்சம் காசு 1 மாதத்துக்கு என்னென்ன வசதி இருக்கவங்க 1 மாதத்துக்கு இருக்க காசு கேஷாக வீட்டில் வச்சுக்கணும் செலவுக்கு இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம December 2015 நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து சென்னையை முழுங்கிடுச்சு. சென்னையில் மட்டும் இல்லை, சபர்மன்லாம் முழுங்கி நெட்டு ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. எங்கே போனாலும் பேங்கிங் சிஸ்டம் ஒர்க் ஆகலை, ஏடிஎம் ஒர்க் ஆகலை, ஸ்வைப்பிங் மிஷின் ஒர்க் ஆகலை. அன்றைக்கி வந்து கேஷ் கொஞ்சம் கையில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நமக்கு பிரச்சனை வரும். இது மாதிரி ஒரு ஏன்னா ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷன் திருப்பி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது தான் நம்ம எப்பவுமே திங்க் பண்ணோம். அப்புறமா வந்ததுங்க டீமானிட்டேஷன். அப்போ தான் தெரிஞ்சது பெரிய நோட்டு சேர்த்து வைக்கக்கூடாது, சில்லற பைசா, சில்லற நோட்டு, 500 ரூபா, 50 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, இது தானே சேர்த்து வைக்கணுன்றது டீமானிட்டேஷன் வந்தப்போ தெரிஞ்சது. அதனால் இப்போவும் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறது, இந்த 500 ரூபா கீழே இருக்கிறது சேர்த்து வச்சிங்கனாலே என்னென்ன செலவு பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் செலவாகாது. இந்த பெரிய நோட்டுனா போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், சில்லறை ஆயிடுச்சுன்னா சில்லறையை செலவு பண்ணி செலவு பண்ணியே பழகிட்டோமா. அதனால் நம்ம எப்பயுமே வந்து வீட்டில் வந்து அந்த செலவுக்கு வச்சுருக்கிறது 1 மாதத்துக்கு இருக்கிறது நிச்சயமாக வந்து சின்ன நோட்டாக வச்சுங்க. அதனால் என்ன தப்பு இருக்குது, பெரிய நோட்டை தான் வைக்கணுன்றதுலாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்தது நம்ம கொரோனா. கொரோனா வந்தபோது அந்த லாக்டவுன் டைமில் பாவம் இந்த மைக்ரேட்டட் லேபர்ஸ்லாம் போகும்போது என் ஃப்ரெண்டு கடையிலலாம் வந்துட்டு அவங்க வந்து, சார் உங்களுக்கு பேடிஎம் பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புவாங்க, நீங்கள் கேஷ் கொடுப்பீங்களா அப்படிலாம் கேட்டு ரொம்ப பேர் என்ன அந்த பெட்ரோல் வண்டி லாரிஸ்லாம் ஏறி போனாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா, இந்த 3 இன்சிடெண்ட்டும் எனக்கு என்னென்னா, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் ஏதாவது சஜஷன் சொல்கிறேன்னா, நிச்சயமாக கேஷ் இஸ் கிங். அதுக்கு மேலே கேஷை டோட்டலாக வீட்டிலே வச்சுக்கணுன்றது என்னோடய அபிப்ராயம் இல்லைங்க. பேங்கிங் சிஸ்டத்தில் நம்ம கேஷ் வச்சுக்கலாம், அதுதான் சேஃபு. ஆனால் இது மாதிரி ஒரு 3 சிச்சுவேஷனை நம்ம லைஃப், இப்போ நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்குற எல்லாருமே முக்கால்வாசி பேர் இந்த 3 இதுவும் க்ராஸ் பண்ணியிருப்பீங்க, நான் பார்த்தது எல்லாத்தையும். ஸோ அதனால் என்னென்னா, நமக்கு வந்து வசதி இருக்கவங்க நிச்சயமாக 1 மாதத்துக்கு தேவையானதை வீட்டில் வச்சுங்க. ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்.